ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஒய்ஃபை நெட் கேமரா. ஓகேவா? இது வந்து ரொம்ப 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 யூஸ்ஃபுல், எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல். இது வந்து ஆண்ட்ராய்ட்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம், ஐஃபோன்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒயர்லெஸ் நெட் கேமரா தான். என்ன ஒயர்லெஸ் நெட் கேமரா நீங்கள் கேட்டிங்கன்னா, ஒய்ஃபை மூலமா நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் நீங்கள் எங்கே அந்த கேமராவை வச்சுருக்கீங்களோ அங்கே பார்க்க முடியும். இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பேசினா இருந்தாலும் சரி, இல்லைனா நீங்கள் ஒரு ஒர்க் ஒரு பேசனாக இருந்தாலும் சரி, இப்போ நீங்கள் சில பேர் ஒர்க் பண்ணிகிட்டே ஒரு இடத்துல கடை வச்சுருப்பீங்க, அங்கே என்ன நடக்குதுன்னு தெரியாது. அந்த நேரத்துக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? 360 கேமரா. அண்டு என்னென்ன பெனிஃபிட்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஐஆர் கட் இருக்குது, ஒயர்லெஸ் கேமரா, அண்டு ரெண்டுத்துக்கும் ஐஃபோனுக்கும் யூஸ் ஆகும் சொல்லிட்டு ஆண்ட்ராய்டுக்கும் யூஸ் ஆகும் சொல்லிட்டு. டிஎஃப் ஸ்டோரேஜ் இருக்குது. டிஎஃப் ஸ்டோரேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எஸ்டி கார்டு இருக்குல்ல, அதுவே இருக்குல்ல, ரொம்ப சின்ன கார்டு, அதோட ரொம்ப சின்ன ஸ்டோரேஜ் உள்ள கார்டு, அது இன்சர்ட்டடாக இருக்குது. ஓகேவா? அண்டு உங்கள் ஆப், ஒரு ஆப் இருக்குது, அந்த ஆப் அடுத்து சொல்கிறேன். அந்த ஆப் மூலியாக நீங்கள் வந்து கேமராவை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். எங்கே இப்போ இந்த சைடு மூவ் பண்ணாலும் சரி, இந்த சைடு மூவ் பண்ணாலும் சரி, ஆட்டோமேட்டிக்காக கேமராவை நீங்கள் மூவ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அண்டு வாய்ஸ் டு வாய்ஸ் கேட்டுக்கலாம், பேசிக்கலாம். அதாவது இப்போ ஒரு இடத்துல இருக்கீங்க, அங்கே என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கவும் செஞ்சுக்கலாம். அவங்களுக்கு என்ன பேசணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ நீங்கள் அதை வந்து அவங்களுக்கு டெலிவரி பண்ணலாம், பேசிக்கலாம். என்ன சொல்ல வரீங்களோ, வாங்க பாக்ஸ் எடுத்துகிட்டு ஓப்பன் பண்ணலாமா? பாக்ஸ்குள்ளே என்ன இருக்கலாம் பார்த்தீங்கன்னா, கேமரா, மேனுவல், அண்டு செவத்தில் மாட்டுறதுக்குள்ள ஆனியும் ஸ்டூகாஜும் இருக்கும். இது வந்து எதுக்குன்னா, செவத்தில் கேமராவை அட்டாச் பண்ணுறதுக்கு. பேக் சைடில் இருக்குது பார்த்தீங்களா, அதை இந்த மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி வச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதை வந்து ரெண்டு ஸ்க்ரூவை வந்து செவத்தில் ட்ரில் போட்டு விட்டிக்கிட்டிங்கன்னா ஒரே இடத்துல ஸ்டேபிளாக இருக்கிறதுக்காண்டி இது கொடுத்துருக்காங்க. இது ரெண்டும் ஓகேவா? வாங்க, இதுதான் ப்ராடக்ட் மேனுவல். இவ்வளோ பெருசாக இருக்குது. என்னன்னு சொல்கிறேன், கூகுள் பே, அதாவது ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ணுறவங்களா இருந்தாலும் இல்லை ஐஃபோன் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தாலும், V380 Pro, அதாவது இந்த கேமராவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இவங்க கொடுத்துக்கிற அஃபிஷியல் ஆப். ஓகேவா? அதை வந்து எப்படி சொல்லுனா, ஒரு அதெல்லாம் நான் உங்களுக்கு பின்னாடி வந்து கேமராவில் ஃபோட்டோஸ் காமிக்கிறேன் ஒவ்வொரு பாயிண்ட்டாக. எப்படின்னா, இது வந்து ஒயர்லெஸ்னால நம்ம வச்சிருக்கிற ஒய்ஃபையோட கனெக்ட் பண்ணுவாங்க. கனெக்ட் பண்ணிக்கிட்டு அண்டு நம்மக்கிட்ட இருக்கிற ஆப்போடையும் கனெக்ட் பண்ணணும். அப்புறம் வந்து அதை லிங்க் பண்ணோன்னே கேமரா வந்து ஆன் ஆகும். இப்போ எப்படி ஆன் ஆகுதுன்னு நான் காமிக்கிறேன். எப்போதுமே ஒரு மெயின் விஷயம் சொல்ல மாதிரிட்டேன், எப்போதுமே வந்து பவர் இருக்கணும் இதுக்கு, அப்போதான் வந்து கேமரா வந்து ஒர்க் ஆகும். எப்போதுமே பவர் இருக்கணும். இதுதான் வந்து இந்த ஒயர்லெஸ்க்குள்ள ஆண்டனா. ஓகேவா? எப்போதுமே பவர் இருக்கணும், பவர் கேபிள். அது நீங்கள் உங்கள் இப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆன் ஆகுன்னு இது இந்த மாதிரி சுற்றும். இப்போ நீங்கள் சுற்றுற பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இந்த டைரக்ஷனில் நீங்கள் எப்படினாலும் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதுக்கு தான். அண்டு நான் சொன்னல பேசுகிறது உங்களுக்கு இந்த இப்போ ஒய்ஃபை கனெக்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு அது ஆட்டோமேட்டிக்காக சொல்லிச்சு. ஓகேவா? நம்ம இந்த ஸ்பீக்கர் இருக்கு பார்த்தீங்களா, இது வழியாக நம்ம வந்து இந்த ஸ்பீக்கர் இருக்கு பார்த்தீங்களா, இது வழியாக வந்து நம்ம வந்து பேசிக்கலாம். ஓகேவா? இப்போ வந்து கேமரா ஒர்க் ஆரம்பிச்சுட்டு நான் அதுக்கடுத்தது உங்களுக்கு என்னென்னு சொல்கிறேன்.
இது வந்து நைட் வெர்ஷன், நைட் மோட் வெர்ஷனும் இருக்குது. அதாவது இப்போ வந்து நீங்கள் ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க எப்படினாலும் அதோட வீடியோவும் தனியாக அடுத்தது காமிக்கிறேன். எல்லாமே தெரியும், நைட் மோடு விஷன் எப்படி உங்களுக்கு தெரியுமோ அந்த மாதிரி எல்லாமே வந்து இந்த கேமரா மூலமா பார்த்துக்க முடியும். இது ரொம்ப யூஸ்ஃபுல், எல்லோரும் வீட்லேயும் இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா இப்போ நானே வந்து டக்குனு இப்போ ஒரு பிஸ்னஸ் பண்ணுற ஸ்டார்ட் பண்ணுறதுனாலும் நான் வாங்கி வைப்பேன், இம்பார்ட்டண்டாக வாங்கி வைப்பேன். எந்த பிஸ்னஸ் மேனாலும் கன்ஃபார்ம் வாங்கி வைப்பாங்க. நான் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஒரே இடத்துல இருக்க மாட்டாங்க. எல்லா இடத்துக்கு போயிட்டுருக்கும் போது அவங்க வந்து ஒரு கடையாக இருந்தாலும் சரி, ஒரு இடமா இருந்தாலும் சரி, அவங்க வந்து அதை வாட்ச் பண்ணணும்னு நினைக்கும் போது இந்த மாதிரி ஃபெசிலிட்டி இருந்தால் ரொம்ப நல்லது. ஒய்ஃபை எப்போவுமே ஆனில் இருக்கணும், அப்போ தான் இது வந்து ஒர்க் ஆகும். ஓகேவா? சப்போஸ் நீங்கள் வந்து பாஸ்வேர்டு ஏதாவது ஃபர்கெட் பண்ணிட்டீங்க இல்லை மறந்துட்டீங்கன்னா கூட இந்த இடத்துல வந்து ஒரு ரீசெட் இருக்கும். இந்த ரீசெட் அமுக்குனீங்கனாலே பாஸ்வேர்ட்லேருந்து உங்கள் யூசர் ஐடியிலேருந்து பாஸ்வேர்டு எல்லாமே ரீசெட் பண்ணிக்கலாம். அண்டு சில இடத்துல வந்து ஒய்ஃபை வந்து உங்களுக்கு வந்து ஸ்டேபிளாக கிடைக்காது. அந்த நேரத்தில் இந்த ஈத்தர்நெட் கேபிள் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து நம்ம மோடம் பாக்ஸோடையிலேருந்து இதுக்கும் கனெக்ட் பண்ணிங்கன்னா கூட லென்த்திங் கேபிள் வாங்கி கனெக்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நான் வந்து பார்த்தேன் சம்டைம்ஸ் வந்து ஒய்ஃபை வந்து டிஸ்கனெக்ட் ஆகிட்டு டிஸ்கனெக்ட் ஆனோடனே என்னடா ஒர்க் ஆக மாட்டேன்னு பார்த்தோன்னே திரும்பி வந்து நம்ம கனெக்ட் பண்ண வேண்டியிருக்கு. சம்டைம்ஸ் அந்த மாதிரி ஆகுது. அது வந்து நெட்ஒர்க் இஷ்யூனால தான் ஆகுது, இந்த இதனால ஆகலை கேட்டுட்டேன். நெட்ஒர்க் இஷ்யூனால இந்த ப்ராப்ளம் ஆகுது. ஸோ நீங்கள் வந்து லாங் ஈத்தர்நெட் கேபிள் இருந்துச்சுன்னா இதையும் அதையும் மோடம் பாக்ஸையும் கனெக்டிவிட்டி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதோட யூஸ்ஃபுல் எல்லாமே சொல்லிட்டேன். பட் எனக்கு வந்து ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா பேட்ரி மாதிரி கொடுத்துக்கலாம் உள்ளுக்குள்ளே இன்சர்ட்டட். ஏன்னா வந்து எப்போவுமே வந்து நம்ம சார்ஜ் போட்டுகிட்டே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா, பேட்ரி பேக்கப் ஆட்டு கொடுத்துக்கலாம். ஏன்னா 24 hours சம்டைம்ஸ் திடீர்னு கரண்ட் போயிட்டுனா கூட நம்மளால் என்ன நடக்குன்னு வாட்ச் பண்ண முடியாதுல்ல. அதுதான் என்னோட டிஸ்அட்வான்டேஜ் மாதிரி தெரியுது. மிச்சபடி கேமரா வேறு லெவலில் இருக்குது. ஓகேவா? வீடியோ ரெக்கார்டிங்கும் பண்ணிக்கலாம். அந்த ஆப் உங்களுக்கு காட்டுறேன், அந்த அடுத்தது வரும். வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்கலாம், ஆடியோவும் ரெக்கார்ட் பண்ணி என்ன நடக்குதுன்னு கூட கேட்டுக்கலாம். இது வந்து இப்போ வந்து நான் என்ன பண்ணிக்கேன்னா இன்வர்ஷன் டிஸ்டன்ஸுக்கு அந்த டிஸ்டன்ஸுக்கு மாறும், அந்த இடத்துக்கு மாறும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்க்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா நைட் மோட் பார்க்குறீங்க. ஸோ கொஞ்சம் கிளியராக பாருங்கள், நல்லா வீடியோலாம் நல்லா கிளியராக தான் தெரியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கேமரோட வியூ வந்து ரொம்ப கிளியராக தான் இருக்குது. ஸோ வந்து இந்த மாதிரி கேமரா வீட்டில் வாங்கி வைக்கிறது ரொம்ப சேஃப் தான், அண்ட் ஒர்க்கு பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? மறக்காமல் பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.